எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தினுடைய பணிகள். நம்ம ரத்தத்தை பத்தி இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்துட்டோம். ரத்தம்னா அதனுடைய ரத்தத்தில் என்ன உட்கூறுகள்லாம் இருக்கு, அது என்னென்ன பணிகள்லாம், அது என்னென்ன விதமான வேலைகள்லாம் செய்யுது அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ ரத்தத்தினுடைய மொத்த பணிகள் தனித்தனி கூறுவாக நம்ம பார்த்துட்டோம். தனித்தனியாக அது என்னென்ன வேலைகள் செய்யுதுன்னு பார்த்தோம். இப்போ ரத்தம் காமனா உடம்புல என்னென்ன விதமான பணிகளை வேலைகளை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒர்க்கிங் ஆஃப் பிளட்டு 14வது படத்தில் உள்ளது இது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 7 பாயிண்ட் இருக்குது, ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். 7 கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோ. ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிச்சுட்டுனா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1, சுவாச வாயுக்களை கடத்துகிறது. சுவாச வாயுக்கள் அப்படின்னாக்கா ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் தான், எல்லா விலங்குகளுக்குமே இதே தான். ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடை கடத்துகிறது, அது ரத்தோட முக்கியமான வேலை. ஆக்சிஜன் எப்படி கடத்தணும் அப்படின்னாக்கா, நம்ம ஆக்சிஜனை உள்ளே இழுப்போம், அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு போயிட்டு உடலில் உள்ள எல்லா பகுதிக்கும் அது கொடுக்கும். நுரையீரலுக்கு போயிட்டுக்கும், நுரையீரலேருந்து இதயத்துக்கு கொடுத்து இதயத்துக்கு இதயம் மூலயமா எல்லா இடத்துக்கும் ரத்தம் தான் கொண்டு போய் ரத்தம் சேர்க்கும் ஆக்சிஜனை. அதே போல் அந்த ஆக்சிஜன் புல் நம்ம உடம்புல இருக்க கார்பனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். மாறினதுக்கப்புறம் அந்த கார்பன் டை ஆக்சைடை எல்லா பகுதியிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்து ரத்தத்துக்கு பிளட்டுக்கு இதயத்துக்கு கொடுத்து இதயத்துக்கு மூலமாக நுரையீரலுக்கு அனுப்பிச்சு நுரையீரல் மூலயமாக நம்ம திரும்பி வெளியாக்கும். இந்த பணியை செய்கிறதுனாக்கா ரத்தம் தான், அதாவது சுவாச வாயுக்களை கடத்துகிறது. ஆக்சிஜனை உடல் முறை கொண்டு போகுது, கார்பன் டை ஆக்சைடாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெளியே விடுது, அதனுடைய வேலையை செய்யுது. 1. 2, செரிமானம் அடைந்த உணவுப் பொருட்களை அனைத்து செல்களுக்கும் கடத்துகிறது. நாம் சாப்பிட்ட பிறகு அந்த உணவானது வயிற்றில் செரிமானம் அடையும். செரிமானம் அடைஞ்சதுக்கப்புறம் அதனுடைய சத்து பொருட்கள் என்ன ஆகும்னாக்கா நம்ம ரத்தத்தில் கலந்துரும். கலந்ததுக்கப்புறம் அதை தான் உடல் முழுக்க எந்த பாகத்துக்கு எனர்ஜி தேவையோ அங்கே எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சேர்க்கக்கூடிய வேலை இந்த ரத்தத்தோட வேலை. ஹார்மோன்களை கடத்துகிறது 3வது பாயிண்ட். ஹார்மோன்களை கடத்துகிறதுன்னா ஹார்மோன்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நாளம் இல்லாத சுரப்பி. நாளம் இல்லாத சுரப்பின்னா அதுக்கு நாளம் கிடையாது. ஹார்மோன் சுரந்ததுனாக்கா அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான ரூட்டு அதுக்கு கிடையாது. அந்த வேலையை இந்த ரத்தம் தான் செய்யணும். ஹார்மோன்கள் சுரந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்கா அது ரத்தத்தில் கலந்துடும். அது கலந்ததுக்கப்புறம் அந்த ஹார்மோன்கள் எந்த இடத்துல போய் வேலை செய்யணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த ரத்தத்தோட வேலை தான். 4வது பாயிண்ட்டு, நைட்ரஜன் கழிவுப் பொருட்களான அமோனியா, யூரியா, யூரிக் அமிலம் ஆகியவற்றை கடத்துகிறது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நைட்ரஜன் கழிவுப் பொருட்கள் வந்து அமோனியா, யூரியா, யூரிக் அமிலம். இதை வந்து நம்ம உடம்புல உள்ள எல்லாத்தையும் சேகரித்து யூரினா வெளியாகும், அப்படி இல்லைனாக்கா வேர்வையாக வெளியாகும். இந்த ரெண்டு வேலையும் செய்யக்கூடியது இந்த பிளட்டு. அதுக்கடுத்து 5வது பாயிண்ட்டு, நோய் தாக்குதலிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம உடம்புல தொற்றுநோய் பாக்டீரியா மூலமாகவோ இல்லை கிருமி வைரஸ் மூலயமாவோ இல்லை வேறு ஏதாவது கிருமி மூலயமாவோ தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த தொற்றுகளை அழித்து கொன்றுவிடும். கொண்டுட்டு நம்ம உடம்புக்கு பாதுகாப்பாக கொடுக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் மூலம் நம்மளை பாதுகாக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரத்தம். ரத்தத்தில் உள்ள குறிப்பாக ரத்தத்தில் உள்ள விளையாட்டுகள் தான் ஆனால் காமனாக ரத்தத்தினுடைய பணி அது. அடுத்து 6, உடலினுடைய வெப்பநிலை மற்றும் பிஹெச்சினுடைய அளவை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகமாக அது பயன்படுது, அது செயல்படுது. நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு வெப்பநிலை தேவை அப்படிங்கிறது, ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு விதமான வெப்பநிலை இருக்கும். அந்தந்த உடம்புக்கு எந்த விதமான வெப்பநிலை தேவை, நம்ம உடம்புக்கு எவ்வளோ பிஹெச்சினுடைய மதிப்பு தேவை அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து அதை மெயின்டைன் பண்ணுறது இந்த ரத்தத்தினுடைய முக்கியமான பணி. அதுக்கப்புறம் உடலினுடைய நீர்ச்சமநிலையை பராமரிக்கிறது. நம்முடைய உடம்புக்கு ஒவ்வொருத்தருடைய உடம்புக்கும் எவ்வளோ நீர் சத்து தேவை, நீர் தேவை அப்படிங்கிறத அறிஞ்சு நமக்கு தாகத்தை உண்டு பண்ணுறதும் அந்த நீரை வெளியாக்குறதோட வேலையை இது செய்யுது. நம்ம உடம்புல எவ்வளோ நீர் இருக்கு வச்சுருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரத்தம் தான். நமக்கு நீர்ச்சத்து குறைஞ்சி போச்சுன்னா தாகத்தை உண்டு பண்ணக்கூடிய வேலையும் இது செய்ய ஆரம்பிக்குது. இந்த 7 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுதான் ரத்தத்தினுடைய பணிகள். சுவாச வாயுக்களை கடத்துகிறது, செரிமான அடைந்த உணவுப் பொருட்களை அனைத்து செல்களுக்கும் கடத்துகிறது, ஹார்மோன்களை கடத்துகிறது, நைட்ரஜன் கழிவுப் பொருட்களான அமோனியா, யூரியா, யூரிக் அமிலம் ஆகியவற்றை கடத்துகிறது, நோய் தடுப்பிலிருந்து உடலை பாதுகாக்கிறது, உடலுடைய வெப்பநிலை மற்றும் பிஹெச்னுடைய ஒழுங்குபடுத்தும் தாங்கு ஊடகமாக செயல் உள்ளது, உடலினுடைய நீர்ச்சமநிலையை பராமரிக்கிறது. இதுதான் 7 பாயிண்ட்.